சிவதத்துவ சோம் சேனல் வழியாக எமது ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும், ஜோதிஷம் வெப்சைட் வழியாக எழுத்துப்பூர்வமான ஜோதிட பதிவுகளை படித்து வரக்கூடிய அன்பர்களுக்கும், நேரிலேயோ தொலைபேசியிலேயோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்ன பிற வழிகளிலோ தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக எம்மிடம் பெற்றுக்கொண்ட நண்பர்களுக்கும், சிவதத்துவ சோம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர் பதிவாக 12 லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு அமையும் தனிச்சிறப்புகள், தனித்தன்மைகள் போன்றவற்றை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது 12 லக்னங்களில் பிறந்தவர்களுக்கும் 12 லக்னங்களுக்கும் உரிய தனிச்சிறப்புகள், தனித்தன்மைகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதில் முதல் பதிவாக மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அமையும் தனிச்சிறப்புகள், தனித்தன்மைகள் 10 விஷயங்களை நாம் இந்த பதிவின் மூலம் பார்க்க இருக்கின்றோம். நேராக பதிவுக்கு செல்லலாம். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அமையும் தனிச்சிறப்புகள், தனித்தன்மைகள் 10 விஷயங்களில் முதல் விஷயமாக நாம் பார்க்க இருப்பது, மேஷ லக்னத்திற்கு லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகமான செவ்வாயே ஆயுள் ஸ்தானமான 8 வீட்டிற்கும் அதிபதியாக இருக்கும் சிறப்பு மேசலக்னத்திற்கு, மேசலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே அமையும் தனிச்சிறப்பு ஆகும். 12 லக்னங்களில் இந்த சிறப்பு மேசலக்னத்தை விட்டால் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். இதனால் என்ன பயன் என்று பார்க்கும்போது, உடல் காரகனான செவ்வாய் பகவானே ஆயுள் காரகனாகவும் ஆகி லக்னத்தில் மற்றும் ஆயுள் வீட்டில், அதாவது 8 வீட்டில் ஆட்சி பலத்துடன் அமரும்போது, ஒரு ஜாதகத்தில் அமரும்போது தீர்க்க ஆயுள் யோகத்தை தரும் சிறப்புள்ளது. 8 வீட்டில் அமர்ந்தால் கூட புகழ் யோகத்தை தரும் சிறப்பையும் செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இது போன்றவை மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாக உருவாக்குவார் செவ்வாய் பகவான். இது மேஷ லக்னத்தாருக்கு கிடைக்கக்கூடிய தனிச்சிறப்பு, தனித்தன்மையாகும். அடுத்ததாக 2, மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே அமையும் தனிச்சிறப்பு, முழு சுப கிரகமான குரு பகவானும் பாப கிரகமான சனி பகவானும் சேர்ந்து அமர்ந்தாலும் அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்தாலும் ராஜயோகத்தை தரும் தனிச்சிறப்பு மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே அமையும் தனிச்சிறப்பு ஆகும். அடுத்ததாக 3, மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வீட்டிற்கு அதிபதியான புதன் பகவானே சத்ரு வீட்டிற்கும் அதிபதியாகிவிடுவதால் சகோதரர்களுக்குள் அவ்வளவு எளிதாக ஒத்துப்போவதில்லை, முரண்பாடுகள் எளிதாக முளைத்து விடலாம். இதுவும் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இதனுடைய தனித்தன்மையாகும். அடுத்ததாக 4, மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே அமையும் தனிச்சிறப்பு, பாப கிரகமான சூரிய பகவானும் அவரது மைந்தன் பாப கிரகமான சனி பகவானும் சேர்ந்து அமர்ந்தாலும் பல நன்மைகள், பல நன்மையான பலன்கள் தரும் விசித்திரம் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அமையும் தனிச்சிறப்பு ஆகும். அடுத்ததாக 5, மேஷ லக்னாதிபதி என்பது, மேஷ லக்னம் என்பது காலபுருஷ தத்துவப்படி முதல் லக்னமாகும், முதல் லக்னாதிபதியாகும், அதான் செவ்வாய் பகவான். மேஷ லக்னம் காலபுருஷ தத்துவப்படி முதல் லக்னமாக இருப்பதால் தோன்றியவுடன் ஒரு மனிதன் இயங்க வேண்டும், இயங்குறதுக்காகத்தான் மனிதன் தோன்றுகிறார்கள். அதனால மேஷ லக்னத்திற்கு, மேஷ லக்னத்திற்குன்னு இயக்கத்திறன் அதிகமாக இருக்கும், அது இயக்கத்திறனுக்கான லக்னம். எனவே மேஷ லக்னம் இயக்கத்திறனுக்குரிய லக்னமாக தனிச்சிறப்பாக அமைக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு த பர்ஃபார்மன்ஸ் ஆக்டிவ், தமிழ் சொல்ற செயல்திறன், செயலாற்றல் மிக்க லக்னமாக மேஷ லக்னம் திகழும். அப்பேற்பட்ட மேஷ லக்னம் அந்த லக்னத்திற்கு சூரியன், குரு, பகவான் பலமாக அமைந்துவிட்டால், முக்கியமாக செவ்வாய் பகவான் பலமாக அமைந்துவிட்டால், மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மிகுந்த செயலாற்றல் மற்றும் ஒரு விஷயத்தில் தீவிர பிரயத்தனத்துடன் ஈடுபடும் தன்மை மற்றும் உடல் ரீதியாக ஆற்றலுடன் ஈடுபட தயாராக உள்ள நிலை என்பது போன்ற தனிச்சிறப்புகள், தனித்தன்மைகள் மேசலக்கணத்தாருக்கு இயல்பாகவே அமையக்கூடியதாக இருக்கும். மேசலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அது இயல்பாகவே அமையும் தனிச்சிறப்பாகும். குரு பகவான், சூரிய பகவான் எல்லாம் அமைந்து விட்டார், அதேபோல் செவ்வாய் பகவான் பலமாக அமைந்து விட்டால் இன்னும் அந்த தனிச்சிறப்பு இன்னும் பலமாக இருக்கும். இது அவர்களுக்கு இயல்பாக அமையக்கூடிய தனிச்சிறப்பாகும். அடுத்தது 6, நவ கிரகங்களில் காதல், காம, கலத்திர காரகன் என்று அழைக்கப்படும் கிரகம் சுக்கர பகவானாகும். இந்த சுக்கர பகவானே
தனது காதல் காம கணவன் மனைவி களத்திரக்காரகனாக அமையும் சிறப்பு மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அமையும் தனிச்சிறப்பாகும். அதாவது நவகிரகங்களில் பொதுவாக களத்திரக்காரகன் யார் என்றால் சுக்கிரன், காதல்காரகன் யார் என்றால் சுக்கிரன், காமக்காரகன் யார் என்றால் சுக்கிரன். அப்படி பொதுவாக களத்திரக்காரனாக காம காதல்காரகனாக காதல்காரகனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானே தனக்கு களத்திரக்காரகனாக காதல்காரகனாக இருக்கக்கூடிய அமைப்பு மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அமையக்கூடிய தனிச்சிறப்பு ஆகும். 12 லக்னங்களில் இந்த சிறப்பு மேஷ லக்னத்தை விட்டால் செவ்வாய் பகவானின் இன்னொரு லக்னமான விருச்சிக லக்னத்திற்காருக்கு மட்டுமே இது கிடைக்கும். இதனால் என்ன பயன் என்று பார்க்கும்போது, மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர பகவான் சுப பலத்துடன் அமைந்து விட்டால் காதல் காமம் கணவன் மனைவி வாழ்க்கை போன்ற விஷயங்கள் மகிழ்ச்சிகரமானதாக வாழ்க்கையில் அமையக்கூடிய வாய்ப்பு அதிகம் உண்டாகலாம். அடுத்ததாக 7, பொதுவாக கேது பகவான் 9 வீட்டில் அல்லது 12 வீட்டில் இருந்தால் ஞான புருஷர்களோடு தொடர்பு உண்டாகும், அவர்களின் அருள் அல்லது வழிகாட்டுதல்கள் கிடைக்கலாம் என்று ஜோதிடம் பொதுவாக சொல்லும். இந்த அனுக்கிரகம் மேஷ லக்னத்தில் பிறந்து 9 அல்லது 12 வீட்டில் கேது பகவான் இருந்து குரு கிரகத்தின் நல்ல தொடர்பும் அந்த 9 அல்லது 12 வீட்டில் இருக்கும் கேது பகவானுக்கு கிடைத்துவிட்டால், இப்படி அமைந்துவிட்டால் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மேலே சொன்ன பலனான ஞான புருஷர்களோடு தொடர்பு உண்டாகுதல், அவர்களின் அருள் அல்லது வழிகாட்டுதல்கள் கிடைத்தல் போன்ற அனுகிரகமான ஒரு வாழ்க்கை அமைப்பு அமையக்கூடிய வாய்ப்பு அதிகம் பெற்றவர்கள் மேஷ லக்னத்தார்கள். பொதுவாக கேது 9 இல் 12 வீட்டில் இருந்தால் அது பொதுவாக பலன் சொல்லப்படுது, இந்த ஞான புருஷனோடு தொடர்பு உண்டாகும், அருள் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் கிடைக்கலாம் என்று பொதுவாக ஜோதிடம் சொல்லும். இது மேஷ லக்னத்தாருக்கு அமைந்து விட்டால் அது இன்னும் சிறப்பாக தனிச்சிறப்பாக அவர்களுக்கு அது வேலை செய்யும். அந்த 9 12 வீட்டில் கேது அமைந்து குரு பகவானுடைய தொடர்பும் கிடைத்து விட்டால் இந்த பலன்கள் முழுமையாக நிறைவாக அந்த மேஷ லக்னத்தாருக்கு பலனாகும். 8, நவகிரகங்களில் தாயார் அதாவது பெற்ற அன்னைக்கு காரகன் என்று அழைக்கப்படும் சந்திர பகவானையே தனது தாயார் ஸ்தானத்திற்கும் காரகனாக அமையும் சிறப்பு மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அமையும் தனிச்சிறப்பு ஆகும். அதாவது நவகிரகங்களில் அன்னை தாயார் அந்த விஷயத்துக்கு அதிபதி இருக்கும் சந்திர பகவான், பெற்ற தாய்க்கு அதிபதி இருக்கும் சந்திர பகவான், நவகிரகங்களில் அந்த சந்திர பகவானே அதற்கு காரகனாக அழைக்கப்படுகிறார். அந்த சந்திர பகவானை தனது பெற்ற அன்னை மற்றும் தாயார் ஸ்தானத்திற்கு அதிபதியாக பெறக்கூடிய சிறப்பு மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அமையும் தனிச்சிறப்பு ஆகும். இந்த சிறப்பு 12 லக்னங்களில் மேஷ லக்னத்தை விட்டால் வேறு எந்த லக்னத்திற்கும் இத்தகைய சிறப்பு, வேறு எந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இத்தகைய சிறப்பு கிடைக்காது. இதனால் என்ன பயன் என்று பார்க்கும்போது, மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திர பகவான் சுபபலத்துடன் அமைந்து விட்டால் தாயாரின் அன்பு அரவணைப்பு அக்கறையுடன் வீடு மற்றும் வாகன வசதிகளும் ஏற்பட்டு திருப்தியான ஒரு வாழ்க்கை அமைப்பு அமைவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் உண்டாகலாம். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திர பகவான் சுபபலத்துடன் வளர்பிறையாக அமைந்து விட்டார். அடுத்ததாக 9வது பாயிண்ட், மேஷ லக்னமானது கால புருஷ தத்துவப்படி முதல் லக்னமாக இருப்பதால் நவகிரகங்களில் ஆத்ம காரகனாக இருக்கும் சூரிய பகவானே மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் ஆத்ம காரகனாக சூரிய பகவானே இருப்பார். அந்த விதத்திலேயே காலப்பிரசத்தத்துவம் அமைக்கப்படுகிறது. அந்த வகையில் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்களுக்கு மட்டுமே இந்த தனிச்சிறப்பு கிடைக்கும். அதாவது 12 லக்னங்களில் இந்த சிறப்பு மேஷ லக்னத்தை விட்டால் வேறு எந்த லக்னத்தாருக்கும் கிடைக்காது, வேறு எந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் கிடைக்காது. மேஷ லக்னத்தாருக்கு மட்டுமே நவகிரகங்களில் ஆத்ம காரணமாக வர்ணிக்கப்படும் சூரிய பகவான் தனது அந்த லக்னத்தில் பிறந்தவங்க மட்டுமே அவர்களுக்கும் ஆத்ம காரணமாக சூரிய பகவானே திகழ்வார். வேறு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு வேறு கிரக ஆத்ம காரணமாக ஆகிவிடும், சூரிய பகவான் இருக்க மாட்டார். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்குமே மட்டுமே சூரிய பகவான் ஆத்ம காரணமாக இருப்பார். அதே போல மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே சூரியன் ஆத்ம காரணமாக திகழக்கூடியதனால் என்ன பயன் என்று பார்க்கும்போது, நிர்வாகம் பாதுகாப்பு அரசு மற்றும் அரசியல் யோகங்கள் இது போன்ற விஷயங்கள் சம்பந்தப்பட்ட யோகங்கள் நிறைய அமையக்கூடிய வாய்ப்புகள் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய இது. அதாவது இயல்பாக அந்த இந்த மாதிரியான யோகங்கள் வந்து நிறைய அமையக்கூடிய வாய்ப்பு இயல்பாக மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டாகலாம். அடுத்ததாக 10வது விஷயம்,
இந்த 10வது தனிச்சிறப்பு என்று பார்க்கும்போது கடுமையான உழைப்பால் செய் தொழிலில் சிறப்பால் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை தரும் கிரகம் சனி பகவான். அந்த சனி பகவான் தொழில் வீட்டில் ஆட்சி பலம் பெறும் அதிர்ஷ்டமுள்ள லக்னமாக மேஷ லக்னம் திகழ்கிறது. இந்த யோகம் 12 லக்னங்களில் மேஷ லக்னத்தை விட்டால் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். இதனால் என்ன பயன் என்று பார்க்கும்போது, படித்தாலும் படிக்காவிட்டாலும் தனது தொழில் மற்றும் வியாபார அனுபவத்தால் கடுமையான உழைப்பால் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை அடையக்கூடியவர்களாக மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அத்தகைய வாய்ப்புகள் எளிதாக, அந்த மாதிரியான யோகங்கள் எளிதாக மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அமையலாம். இது மேஷ லக்னத்தாருக்கு கிடைக்கக்கூடிய தனிச்சிறப்பு ஆகும். இதுவரை மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மேஷ லக்னத்திற்குரிய தனிச்சிறப்புகள், தனி தன்மைகள் போன்றவற்றை பார்த்தும், 10 விஷயங்களை பார்த்தும், தொடர்ந்து எமது பதிவுகளுக்கு ஆதரவு தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும், சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய சேனலில் சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கொடுத்து, இந்த ஜோதிட ஆற்றலை தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.